வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வணக்கம் முதலாளி. முதலாளி, இதெல்லாம் காலாவதியான மறந்து மாத்துறீங்க. புதுசா அட்டையை மாத்தி லேபிள் ஒட்டி என்ன பண்ண போறோம்? ரொம்ப கேள்வி கேக்குறீங்க. என்ன படிச்சிருக்கேன்? இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ண? பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் முதலாளி. ஏன்? பேங்களூர் லோன் வாங்கி படிச்சேன், அதெல்லாம் திரும்ப கட்டானாமா? இதெல்லாம் வக்கடையா பேசு. டேய், என்னைக்காவது கவர்மெண்ட்டை பார்த்து நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை கொடு அப்படின்னு நினைக்க கேட்டிருக்கேன். அதான் கேட்கலாம் இருந்த முதலாளி. அவங்களே நிதி பத்தலன்னு மத்திய கவர்மெண்ட் கெஞ்சிட்டு இருக்காங்க. அதான் நாமளே பிச்சை எடுத்து லோனை கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கு. ஆமாம் முதலாளி. பாரதேசி, உரிமை எல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும்டா. மூணு வேளை சோறு போட்டு தங்க இடம் கொடுத்து போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, இது மட்டும் இல்லாமல் இவ்வளவு லாபத்துலேயும் ஷேர் கொடுக்குற என்கிட்ட கேள்வி கேட்பேனி? இருந்தாலும் நான் சொல்கிறேன்டா, இந்த பார், இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் வெளி மெடிக்கலுக்கு கொடுக்கறது கிடையாது. நாமளே சொந்தமா மெடிக்கல் ஆரம்பிச்சு சேல்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முதல் கட்டமா செங்கல்பட்டுல ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஓபன் பண்ண போறோம். என்னைய மேனேஜரா பட்டுறோம் முதலாளி. நீ ரொம்ப படிச்சிருக்க, ரொம்ப பேசுற. உன்னெல்லாம் அங்க விட்டாச்சுன்னா ஆபத்தாயிரும். சரியா? நீ என் கூட இருக்க. நீ என்ன முதலாளி படிச்சிருக்கீங்க? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3 நீ என்ன படிச்சிருக்க? 2 என்னோட ஒரு வருஷம் கம்மி. செங்கல்பட்டு கடைக்கு நீ தான்டா மேனேஜர். முதலாளி, ரொம்ப நன்றி முதலாளி. நன்றிய வாயில சொல்லாத, செய்யற வேலையில பாரு முதலாளி. தம்பி, காலாவதி ஆச்சா ஆகலையான்னு எங்களுக்கும் தெரியும். மூடிக்கிட்டு வேலையை மட்டும் பாக்கணும். சரியா? இது ஹலோ, என்னங்க, நல்லா இருக்கீங்களா? டா, டூட்டி டேட்ல போன் பண்ணாதானே உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? ரொம்ப முக்கியமான விஷயங்க, அதான் போன் பண்ணேன். தெரிஞ்சு வச்சுக்க. அடுத்த நிமிஷமே என் பொண்டாட்டி உயிரை விட்டுருவாமா. கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டேனே. கொஞ்ச நேரம் உட்காருங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல ஆறு, என்னால ஓய்வு எடுக்கலாம் முடியாது. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அது முடியற வரைக்கும் நான் உழைச்சுதான் ஆகணும். என்னை யாரும் தடுக்காதீங்க. போங்க, போய் எல்லாரும் வேலை செய்யுங்க. போங்க, போங்கப்பா, போங்க, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. போமா. என்னடி கையில? ஏன் கேக்குற? ஏதடி ஐஸ்கிரீம்? டிரைவர் கொடுத்தாரு. எந்த டிரைவர்? ஆனந்த். அவருக்கு எங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும். அவர் பேரை கேட்டாலே எனக்கு சிலுக்குது. என்ன தவிர அவர் யாரும் அவர் கூட நெருக்கமா பழகிறது எனக்கு பிடிக்காது. லூசு மாதிரி வளராதடி. அவன் டிரைவர், நம்ம குப்பு பொறுக்கிறவங்க. அவன் போய் நம்மள லவ் பண்ணுவானா? அவன் டாஸ்மார்க் சரக்கு மாதிரி. உனக்கு வேணா நீ குடி, எனக்கு வேணா நான் குடிக்கிறேன். ஏய், சொன்ன புரிஞ்சுக்க மாட்டே. அவர் எனக்கு தான் சொந்தம். உன்னை டேட்டிங் கூட்டா நீ போ, அவளை கூப்பிட்டா அவ போவா. நான் இங்கட நான் போற பேசிட்டு இருக்க. டேட்டிங் போற மூஞ்ச பாடி. எங்க மூஞ்சுக்கு என்னடி குறை? ஏய், டேட்டிங் போ. ஐய், தள்ளி சண்டை போடுங்க, சண்டை போடுங்க, சண்டை போடுங்க. அவளை அடிடி முதல்ல. என்ன துமுற? ஏய், ஏய், ஐஸ்கிரீம் கேட்டா பரவாயில்லையே, இவன் ஆனந்தே வேணும்னு கேக்குறாளே. ஊராம்புலிக்கா மூணு பேர் சண்டை போடுறீங்க.
ஆனந்த் யாரை லவ் பண்றான் அவங்க கேட்க வேண்டியதுனே. வாடி நம்ம போய் அவனே கேட்கலாம். அதுதான் டி கரெக்ட். நில்லு, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத, அது நல்லது இல்ல. உனக்காக சரியா? என்னடா காதல்ல விழுந்துட்டா? அதுக்கு ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மச்சான்? ராசத்தை பத்தி என்னடா நினைக்கிற? அட போடா கேவலமானவ மச்சான். அப்படி சொல்லாதரம், எனக்கு கிட்ட நீ ஒருத்த மாட்டதா மச்சான்? சொன்ன கேளு, அவ வேணாடா மச்சான். நான் அவளை கல்யாணம் பண்ணுறேன்னா உன்னே என்னைய கையிலே பிடிக்க முடியாது. நம்ம ரெண்டு பேருக்கு சேர்த்து அவளே சமைச்சு தந்துருவா. உனக்கு தான் மீன் கொடுனா ரொம்ப பிடிக்குமே. அதெல்லாம் சரிதான்டா, ஆனால் அவன் மனசில் நீ இல்லையே. ஹே என்னடா சொல்கிற மச்சான்? அந்த டிரைவர் ஆனந்த் தான்டா விரும்புறா, வர்ற வேலை கேட்டுதான்டா வந்து. அவனையா? அவன் சரியான பொம்பளை பிறகு ஆச்சுடா. உன்னமே நல்லவனை எவடா விரும்புவா? அந்த ஆனந்த் கோசம் மூணு பேர் அடிச்சிட்டாங்கடா, அதில் எவ்வளோ ஒருத்திடா மச்சான். அவளை மறந்துடுறா, மனசை தேத்திக்கடா. உனக்கு நானே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. அந்த பைத்தியமே எப்ப பார்த்தா அழுதுட்டு இருக்கேன், அது கூட சேர்ந்து நீங்க அழுகிறீங்க. என்ன நடந்து சொல்லிட்டாளுங்க? டிரைவர் ஆனந்து ராசத்தியே தான் லவ் பண்ணல சொல்லிட்டான். அதுக்கு நீ அழுகிற? நான் கூட குடும்ப நடத்துற மாதிரிலாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேனே. சரி ஆமா, நீ அழுகிற? அவளாச்சு குடும்ப நடத்தின மாதிரி தான் கற்பனை பண்ண, ஆனா நான் குழந்தைய பெத்துக்கிட்டேன். இல்ல கற்பனையிலேதான். ஏய் இப்படிலாம் பேசுறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதுல என்ன வெக்கம் இருக்கு? மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ற மாதிரி கற்பனை பண்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இளமையில கற்பனை பண்றதெல்லாம் சுகமா தான் இருக்கும், முதுமை வரும்போது அதோட உண்மை என்னன்னு தெரியும். நான் சொன்னா நீ எல்லாம் கேட்க போறியா? போங்க, எப்படியா போய் தொலைங்க. ஏய் இப்படியே அழுதுட்டு இருந்தியா? அப்புறம் இந்த பைத்தியமா நீங்களும் சேர்ந்து அழுக வேண்டியதா? நீங்க பைத்தியம் பண்ணாச்சுங்க, நானும் கல்ல அடிச்சு வைட்டுருவேன். ஏய் போ, ஏய் ஏய் போ. முதலாளி, நான் சங்கல்பட்டு மேனேஜர் பேசுறேன். சொல்லுப்பா, ரெண்டு மூணு நாளா போன் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது சம்பளம் பாக்கி தரணுமா? அதெல்லாம் இல்ல முதலாளி, எனக்கு கல்யாணம் ரெண்டு நாள் தான் ஆகுது, அதான் முதலாளி ஆசீர்வாதம் வாங்கலாம்னு. அதுக்கு எங்கப்பா நேரம் இருக்குது? நீங்க ஆசீர்வாதம் பண்ணா நாங்க நல்லா இருப்போம் முதலாளி, மறுக்க கூடாது. சரி, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரு, அங
பைக்லயா? ஆமா வந்து உட்காரு. ஏன் பயப்படுற? போலாமா? ஆனந்த் இருட்டுறதுக்குள்ள வந்துடணும் சரியா? ஆமா எங்க போறோம் சொல்றேன். இந்த குப்பைமேட்டை தவிர வெளி உலகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு காட்ட போறோம். வீட்டுக்கு போகணும், பாட்டு தேடும்.